இஸ்ரேல் ஈரான் வார் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மீடியா ஊடகங்கள் எல்லாருமே இந்த இஸ்ரேல் ஈரான் வார் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இப்ப போயிட்டு இருக்கிற காரணத்தால மூணு மேஜர் காசஸ் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஏற்படலாம். நாட் ஓன்லி நம்மளோட மார்க்கெட்டுக்கு, வேர்ல்ட் லெவல்ல இந்த இம்பாக்ட்ங்கிறது இருக்கலாம். இந்த மூணு மேஜர் விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி வந்து 23,000 ரீச் ஆக போகுது. நம்மளோட நிஃப்டிங்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிஃப்டி வந்து 21,900 எல்லாம் நிஃப்டி வந்து டவுன் ஆச்சு. ஓகே, இந்த வார் இப்போ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து நியர்லி 18,000-19,000 வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்டர் சொல்லியிருக்காங்க. செகண்ட், க்ரூட் ஆயில். ஈரான் தான் இருக்கிறதுலயே வேர்ல்ட்லயே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில். அதனால தான் இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு. ஸோ இன்னும் இந்த இஸ்ரேல் ஈரான் வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஆயிலோட ப்ரைஸ்ங்கிறது ஆல் டைம் ஹைக்கும் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தேர்ட் ஒன் கோல்டு, அந்த கோல்டுடைய ப்ரைஸ் ஆல் டைம் ஹையர் தொற்றுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வார் கான்ஃப்ளிக்ட்லாம் வரும்போது எல்லா இன்வெஸ்டர்ஸும் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கோல்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டுடைய வேல்யூங்கிறது இன்னும் அதிகமாகும். சப்போஸ் இந்த வார்ங்கிறது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த டவுன்ஃபால் வரும்போது நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ணலாம். என்னென்னா ஈக்விட்டியோட ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகும். ஸோ இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்போது ஈஸியாக நம்ம ப்ராஃபிட்ங்கிறத பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எக்ஸிகூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணி மார்க்கெட்டை 95-100% சொல்லி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.